தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசம் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வங்கிகளுக்கு இடைக்கால பொதுச் செயலர் இபிஎஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் குணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குணா, வணக்கம். அதிமுகவின் வங்கிக் கணக்கு வைத்துள்ள வரவு செலவு வைத்துள்ள வங்கிகளுக்கு அதிமுக சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது, இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுகவின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக வங்கிக் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கிகளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த நோட்டீஸில் அதிமுகவின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் பொறுப்பேற்று இருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் வங்கி கணக்கு வைத்துள்ள வரவு செலவு வைத்துள்ள வங்கிகளுக்கு அதிமுக சார்பில் அந்தந்த வங்கி மேலாளர்களுக்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருந்தன. அதில் இனி திண்டுக்கல் சீனிவாசன் கையெழுத்திட்டு வரவு செலவுகளை முறையாக கையாளலாம் என அதிமுக தரப்பிலிருந்து இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த நோட்டீஸில் கையொப்பமிட்டு அனுப்பியிருக்கிறார். இதே போன்று அதிமுகவின் வைப்பு நிதி வைத்திருக்கக்கூடிய கரூர் வைசியா, இந்தியன் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளுக்கு இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வங்கிகளில் நிலையான வைப்பு தொகையானது 244 கோடி ரூபாயானது வைப்பு நிதியாக அதிமுகவின் வங்கிக் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை அதிமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் இனி கையாளலாம் எனவும், அதே போன்று நடப்பு கணக்கில் 2.77 கோடி ரூபாயானது வங்கிக் கணக்கில் வைத்திருப்பதாகவும், இதனை முழுவதுமாக திண்டுக்கல் சீனிவாசன் கையாளலாம் எனவும், இந்த வரவு செலவு கணக்குகளை திண்டுக்கல் சீனிவாசன் இனிமேல் முறையாக கையாள்வதற்கான அனைத்து அதிகாரங்களும் இருப்பதாக அந்தந்த வங்கிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது.